பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஏழு ஆண்டு நிறைவுற்று எட்டாம் ஆண்டு ஆட்சி அதாவது இரண்டு டைமில் எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது முன்னிட்டு இந்த வருடம் சேவை வாரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கடந்த 30ஆம் தேதி முதல் நாங்கள் சேவை கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,000 கிராமங்களிலும் இந்த பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 30ஆம் தேதி அன்றைக்கு ஆரம்பித்த பணி இன்றைய வரலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் மக்களுக்கு உணவு தேவைப்படுபவர்களுக்கு உணவு கொடுப்பது, முகக்கவசங்கள் தேவைப்படுபவர்களுக்கு முகக்கவசங்கள் கொடுப்பது, இது மாதிரி சானிடைசர்ஸ் கொடுப்பது, வேக்சின் தடுப்பூசி முகாம்கள் நடத்துவது, இன்றைக்கு ரத்தம் ஆனது மிக முக்கியமாக தேவைப்படுவது. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 50,000 இடங்களில் இரத்த தான முகாம்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தமிழகத்திலையும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,000-1,500 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக சென்னையில் விஹெச்எஸ்என் மருத்துவமனையில் இருக்கிற இந்த பகுதியில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 125 பேர் இன்றைக்கு தங்களுடைய இரத்தத்தை தானமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அடிக்கடி செய்துவது வழக்கம்தான், ஆனாலும் இந்த இது வந்து சேவை வாரமாக கடைபிடிக்கும் ஒரு அதிகப்படியான மக்களை பதிவு செய்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கு இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய சேவையானது இந்த முழுமையாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை நாளைக்கு ஆலோசனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மத்திய அரசாங்கம் சிபிஎஸ்இ ஸ்கூல்கெல்லாம் தேர்வு ரத்து பண்ணியாச்சு. உச்சநீதிமன்றம் வரவேற்று இருக்கிறது. பல மாநிலங்களில் தேர்வுகள் ரத்து பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் எதற்காக ஆலோசனை நடத்துகிறார் என்பது தான் தெரியல. மாணவர்களுடைய பாதுகாப்பு, மாணவர்களுடைய உயிர், இதெல்லாம் முக்கியமாக கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசாங்கமானது உடனடியாக +2 பொது தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தடுப்பூசி தட்டுப்பாடு குறித்து வேண்டுகோள் எங்கள் தடுப்பூசி வந்து கொடுத்து கொண்டே தானேங்க இருக்கும். தேவையில்லாமல் ஒரு பேனிக்கை உருவாக்கி மக்களிடத்தில் ஒரு பயத்தை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிக்காரர்களும். இப்போ கூட தடுப்பூசி வந்த பிறகும் கூட நாம் சீராக அனைத்து பகுதிகளுக்குமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வர வர கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ தடுப்பூசிகள் வருதோ அதை கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதத்துக்கு மட்டுமே 42 லட்சம் தடுப்பூசி வந்து அலாட் ஆகியிருக்கிறது. அது ஒவ்வொரு கட்டங்கட்டமாக ஒவ்வொரு வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது கிடையாது. அனைவருக்கும் தடுப்பூசி கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதே போல் கருப்பு பூஞ்சைக்கான மருந்து மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டு கொண்டு இருக்கிறோம். அது ஏன்னா புது நோய், யாருக்குமே தெரியாது இது மாதிரி ஒரு வருதுன்றது. அதுக்கான ஆய்வகங்கள் அதுக்கான மருந்துகளை தயார் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய உற்பத்தி பொறுத்து நம்ம அனைத்து மாநிலங்களும் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். திமுக வந்து இந்து விரோதி இயக்கமாக இருக்கிறது, இந்து கோயில் எதிராக இருக்கிறான்னு. ஆனால் நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பல அரசுகளுக்கு 4,000 ரூபாய் ஒரு சலுகை நிவாரண பொருட்கள் கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு ஆதரவாளர் தான் இருந்தால் சொல்லப்படுகிறது இல்லையா? அதாவது ஆதரவாளராக காட்டிக்கொள்வது வேறு, ஆதரவாளராக இருப்பது வேறு. உலமாற மனதார இந்து கோயில்களை புனரமைக்கணும்னா நேற்றைக்கே அதுக்கு உதாரணம், நீங்கள் ஒரு உதாரணம், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் மிக பழமையான கோயில், பெண்களினுடைய சபரிமலை என்று சொல்லக்கூடிய கோயில். இரண்டு மாநிலத்துக்காரங்களும் அங்கே வந்து வர்றாங்க, அதில் பல மாநிலங்கள்லேருந்தும் வந்து கொண்டு சாமி கும்பிட்றாங்க. அன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் அங்கே வந்து தீப்பிடித்தது. ஆனால் அங்கே மக்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கேரளா நம்பூதிரிகளை வைத்து, ஏன்னா அது கேரளா வழிபாட்டு முறை, அந்த ஆகம விதிகள் பின்பற்றப்படுகிறது. இந்த நம்பூதிரிகளை பற்றி தேவ பிரசன்னம் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொன்னோம். ஆனால் நேற்றைக்கு அதை பண்ணலை. தொடர்ந்து பொதுமக்கள் கேட்குறாங்க, பக்தர்கள் கேட்குறாங்க. நேற்றைக்கு அது பண்ணாமல் ஏதோ ஒரு பூஜையை செஞ்சுட்டு நேற்றைக்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தவறு அப்படின்றது பொதுமக்களுடைய கருத்து, பக்தர்களுடைய கருத்து. கேரளா நம்பூதிரிகளை வைத்து தேவ பிரசன்னம் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு அந்த மக்களுடைய கோரிக்கை. அதை அரசாங்கம் செய்யணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோயில்களினுடைய சொத்துக்கள் இன்றைக்கு யார் இடத்துல ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது, பல கோயில்களினுடைய நிர்வாகம் வந்து தவறாக நிர்வாகம் இருக்கிறது, பல கோயில்களினுடைய நிர்வாக அதிகாரிகளாக மதம் மாறிய மாற்று மதத்தை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். இது எல்லாமே என்டோமெண்ட் ஆக்டுக்கு எதிரானது. இதெல்லாம் தமிழக அரசாங்கம் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அவர் வந்து முழுமையாக இந்துக்களுக்கு ஆதரவாளராக காட்டிக்கொள்ள முடியும்.